வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு புதன்கிழமைகளில் காலைமணி 9:30 யாவரும் நலம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஆஸ்டியோபுரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் இது குறித்து தான் பல தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இது குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் குணசீலன் முத்தையா இங்கே தயாராக இருக்கின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். சரிங்க டாக்டர், இன்றைக்கு நாம இந்த ஆஸ்டியோபுரோசிஸ் குறித்து தான் பல தகவல்களை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இது எதனால் ஏற்படுகின்றது? ஆஸ்டியோபுரோசிஸ் எதனால் ஏற்படுகிறதுன்னு பாக்கிறதுக்கு முன்ன, எலும்பு, எல்லோரும் பிறந்தால் அந்த எலும்பு வந்து ஒரு டேர்ன் ஓவர் இருக்கும். அதாவது பழைய எலும்பு அப்சார்ப் பண்ணிக்கிட்டு புது எலும்பு வந்து சேர்க்கும். அதுதான் எல்லோருக்கும் நடக்கும். நம்ம சின்ன வயசுலேருந்து சாவதற்கும் இதுதான். அதாவது அதுவும் எலும்பும் நம்மளோட தோலும் அதே மாதிரி தான். பழைய தோல் வந்து செத்து போய் புது தோல் அழகாக வரும். வயசாக என்ன நடக்கின்றதுனா, பழைய எலும்பு அப்சார்ப் பண்ணும்போது புது எலும்பு வந்து சீக்கிரமாக அது சேர்க்கறது இல்லை. ஸோ பழைய எலும்பு சீக்கிரமாக அதை நம்மளோட எலும்பு சீக்கிரமாக சாஃப்டாக ஆகிடுது. அதுதான் பிரச்சனை. ஸோ இது சீக்கிரமாக நடக்கிறது பேர் தான் ஆஸ்டியோபுரோசிஸ். சரிங்க டாக்டர், ஆண்களுக்கும் இந்த நோய் வந்தாலும் கூட பெண்களே இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள், இது ஏன்? ஆண்கள் என் பெண்கள், பெண்கள் பார்த்துக்கோமே, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். பெண்கள் மாத விலக்கு முடிந்த பிறகு அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் என்கிற ஹோர்மோன் குறைவாக ஆகி கொண்டே இருக்கும். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இந்த எலும்பு புதுப்பிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் ஹோர்மோன் தேவை. ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டரோன், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன். ஆனால் ஆண்களோட டெஸ்டோஸ்டரோன் வாழ்க்கை பூரா இருந்துகிட்டே இருக்கும், குறைந்தாலும் கொஞ்சோண்டு தான் குறையும். தவிர பெண்களுக்கு மாதவிலக்கு முடிந்த பிறகு அவங்களோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் மிக குறைவாக சீக்கிரமாக குறைஞ்சிவிடும். அதனால தான் அவங்களுக்கு அந்த எலும்பை வந்து சீக்கிரமாக புதுப்பிக்க முடியல. அதனால தான் அவங்களுக்கு சீக்கிரமாக ஆஸ்டியோபுரோசிஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க டாக்டர், யார் யாருக்கெல்லாம் இந்த எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது? பெண்கள், மாதவிலக்கு முடிந்த பெண்கள். இரண்டாவது, உடை எடை அதிகமாக இருக்கிறவங்க. மூணு, உடல் பயிற்சி ஈடுபடாதவர்கள், சன்லைட்டை பார்க்காம இருக்கிறவங்களை, சூரிய வெளிச்சம் படாதவங்களுக்கு கூட இதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. டயபெட்டிக் பேஷண்ட், ஹைப்பர் தைராய்ட் பேஷண்ட், அப்புறம் ரீனல் ஃபெயிலியர் பேஷண்ட், ரீனல் ஃபெயிலியர்னா கிட்னி பாதிப்பு உள்ள பேஷண்ட், இவங்களுக்கு தான் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க டாக்டர், இந்த எலும்பு தேய்மானம் நோய் அதிகமாக பெண்களையே தாக்கக்கூடிய நோயாக இருக்கின்றது, குறிப்பாக மாத விலக்கு நின்ற பெண்களுக்கு அதிகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொன்னீங்க. அதை தவிர்த்து உடல் எடை அதிகமாக இருப்பவர்கள், சூரிய வெளிச்சம் படும்படி இல்லாதவர்கள், உடற்பயிற்சி செய்யாதவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த ஆஸ்டியோபுரோசிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவருக்கு இந்த ஆஸ்டியோபுரோசிஸ் இருக்கா இல்லையா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது? இதற்கான அறிகுறிகள் என்ன? அறிகுறிகள் நிறையாவே இல்லை. ஏன்னா ஆஸ்டியோபுரோசிஸ் வந்து ஒரு சைலண்ட் கில்லர் மாதிரி. அறிகுறிப்பு எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு திடீர்னு இடுப்பு வலி, அதாவது வயசானவங்களுக்கு திடீர்னு இடுப்பு வலி, நடக்க முடியாத இடுப்பு வலி வந்தால் அது ஒரு அறிகுறிப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உயரம் குறைந்து கொண்டே இருக்கும், உயரமும் கூணும் வருவதும் ஒரு அறிகுறி தான். மற்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேசாக கீழே விழுந்தாலும் ஏதாவது எலும்பு உடைஞ்சிடும், அதுவும் ஒரு அறிகுறி தான். அதாவது அவங்களுக்கு ஆஸ்டியோபுரோசிஸ் இருக்குன்னு. சின்னோண்டு அடின்னு நான் சொன்னால், உதாரணம் வந்து நாற்காலியில் உக்காதும் போது திடீர்னு கொஞ்சம் வேகமாக உட்கார்ந்தா கூட முதுகெலும்பு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் ஒரு அறிகுறி தான் ஆஸ்டியோபுரோசிஸ். சரிங்க டாக்டர், இந்த ஆஸ்டியோபுரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் உள்ளவர்கள் வந்து ஒரு நாற்காலியில் அமரும் போது கூட சற்று வேகமாக அமர்ந்தால் கூட அந்த எலும்பு முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஆஸ்டியோபுரோசிஸ் நமக்கு வராமல் தவிர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டியவை என்ன? முதல்ல நிறைய புரோட்டீன் சாப்பிடணும் பெண்கள், அதாவது கோழி, மீன், நிறைய மரக்கறிகள் இதெல்லாம் சாப்பிடணும். ரெண்டாவது முட்டை, இதெல்லாம் நிறைய புரோட்டீன். பாடி வெயிட், அதாவது உங்களோட உடல் எடையை ஒழுங்காக பார்த்துக்கணும். நாலாவது கெல்சியம், என்னென்ன மரக்கறியில் கெல்சியம், பால் இல்லை கெல்சியம் கூட இருக்கோ அது சாப்பிடணும். கெல்சியம் கூட இருக்கிற காய்கறிகள் வந்து முக்கால்வாசி பச்சை காய்கறிகளில் கெல்சியம் கூட இருக்கும். மீன்கள், மீன்லேயும் நிறைய கெல்சியம். தோஃபு சொல்லுவோமே, தமிழில் என்ன சொல்லுவோன்னு தெரியாது, அதுலேயும் நிறைய கெல்சியம் இருக்குது. பால் கெல்சியம், பழங்கள்லேயும் நிறைய கெல்சியம் இருக்குது.
கெல்சியம் நிறைய சாப்பிடணும். அப்புறம் வந்து வைட்டமின் டி, நம்மளுக்கு இயற்கையாக கிடைச்ச வைட்டமின் டி வந்து நம்ம சூரியன், அதனால தான் முதலே சொன்னேன். வீட்லேயே இருக்கிறவங்க சூரியன் வெளிச்சம் பார்க்காதவங்க இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துடும். இதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது சூரியன் வெளிச்சத்தில் வந்து நடக்கணும். அதுக்குன்னு மத்தியானம் அடிக்கிற வெயிலில் நடக்கக்கூடாது, காலையில் காலையில் ஒரு 8 மணி 9 மணி இல்லாட்டி சாயந்தரம் 5-6 மணிக்கு சூரியன் வெளிச்சம் படுறது மாதிரி நடந்தாலே போதும். அதே ஒரு நேச்சுரல் வைட்டமின் டி, அது அது ஒன்று. உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். முக்காசி பேர் என்ன செய்வாங்கன்னா, வயசானான உடல் பயிற்சி தேவையில்லைன்னு விட்டுறாங்க. நான் வெளியூர்லாம் பார்த்துருக்கேன், வயசான பிறகு தான் அவங்களாம் ரொம்ப உடல் பயிற்சி செய்தோம். ஏன்னா வயசு இருக்கிற போதுக்கு வேலை வேலைன்னு பேருவோம், வயசான பிறகு தான் வெளியூர்லாம் பார்த்துருக்கேன் நிறைய உடல் பயிற்சி செய்வாங்க. நம்ம இங்கே ஏஷியாவில் இல்லை மலேசியாவில் வயசானானே வீட்லேயே உக்காந்துக்குறாங்க, உடல் பயிற்சியே செய்ய மாட்டுறாங்க. பத்தாவதுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பரே வச்சுங்களேன், ஐயோம்மா ஏன் வெளியே போய் நடக்குதுங்க, ஏன் வெளியே போதீங்க, இதனாலேயே அவங்க நிப்பாட்டிடுவாங்க. சில பேர் உடல் பயிற்சி நல்லா செய்யுங்க, அதுவும் ஒரு தயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. இதுதான் இயற்கையாக நம்மளால என்ன செய்ய முடியும், அதாவது ஒஸ்டியோபோரோசிஸை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்க டாக்டர், இது வரைக்கும் முறையான உணவு பழக்க வழக்கம், கால்சியம் நிறைந்த காய்கறிகள், பால், குறிப்பாக பச்சை காய்கறிகள்ல அதிகமான கால்சியம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே வேளையில சூரிய வெளிச்சம் நம்ம படும்படி நடப்பது கூட வைட்டமின் டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை தவிர்த்து சரியான உடல் எடையோடு உடற்பயிற்சியும் செய்தால் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் வராமல் தவிர்க்கலாம். அடுத்த கேள்விக்கு போவதற்கு முன்பாக ஒரு ஆய்வறிக்கையை நாம இப்போ பார்க்க போறோம். அது என்னன்னா, மருத்துவ ஆய்வறிக்கையின் படி இந்த உலகில் வாழும் 3 பெண்களில் ஒருவருக்கும் 5 ஆண்களில் ஒருவருக்கும் இந்த ஒஸ்டியோபோரோசிஸ் நோய் வருவதாக கண்டறியப்பட்டிருக்கின்றது. இந்த நோய்க்கான சிகிச்சை என்ன? சிகிச்சைன்னு சொல்றதோட இதை எப்படி தவிர்ப்பதுன்னு சொல், எப்படி அதை தடுக்கிறதுக்கு தான் முதல்ல, அதாவது முதல்ல சொல்லிட்டேன் நம்ம என்னென்ன செய்யணும்னு. இரண்டாவது வந்து எல்லாம் பெண்களும் 50 வயசுக்கு மேலே, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மாத விளக்கு நின்ன பிறகு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போன் டென்சிட்டி ஸ்கேன் செய்யறது நல்லது. போன் டென்சிட்டி ஸ்கேன் வந்து அந்த எலும்பு எவ்வளோ சாஃப்டாக ஆகுதுன்னு காட்டுவாங்க. போன் டென்சிட்டி ஸ்கேன் WHO க்ரைட்டீரியா பார்க்க போனீங்கன்னா, ஒஸ்டியோபோரோசிஸ் இஸ் டிஃபைன் ஆஸ் bone density scan less than -2.5 சொல்லுவோம். அது ஒரு லெவல் இது. ஸோ இது செஞ்சிட்டானே அது லெவல் கீழே போயிடுச்சுன்னா நம்ம மருந்து எடுக்கலாம். ஆனால் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இப்போ வந்து முயற்சி படுறோம். ஒன்று முதல்ல சொன்னது, ரெண்டாவது வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்குன்னா, ஆனால் ஒன்றும் ஒஸ்டியோபோரோசிஸ்ல கீழே இறங்கிட்டு இருக்குன்னா அதான் கால்சியம் டேப்லெட் வாங்கி சாப்பிட சொல்லுவோம், வைட்டமின் டி டேப்லெட் வாங்கி சாப்பிட சொல்லுவோம். பெண்களுக்கு அதிகமாக வரக்கூடிய இந்த எலும்பு தேய்மான நோய் வந்து இதுக்கு முக்கிய காரணமாக இருப்பது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறைவதனால தான் பெண்களுக்கு வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வருவதற்கான முக்கிய காரணமாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. இந்த ஈஸ்ட்ரோஜன் குறையாமல் இருப்பதற்கு நம்ம இந்த ஈஸ்ட்ரோஜன் மருந்துகளை உட்கொள்ளலாமா? பண்ணலாம், ஆனால் அதுலேயும் ஒரு பாதிப்பு இருக்கு. ஈஸ்ட்ரோஜன் கூட போனாலும் பாதிப்பு தான், ஏன்னா அது ஈஸ்ட்ரோஜன் வந்து இன்க்ரீசஸ் ரிஸ்க் ஆஃப் கேன்சர், புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ஈஸ்ட்ரோஜன் வந்து நம்ம கூட எடுக்க ரொம்ப நாள் கொடுக்கவும் மாட்டோம், முடிஞ்சா அதை தடுக்க பார்ப்போம். சரிங்க டாக்டர், இந்த எலும்பு தேய்மான நோயை பொறுத்த மட்டில் சிகிச்சை முறையை கவனம் செலுத்துவதை விட அதை வராமல் தவிர்ப்பதற்கு ஒவ்வொருவரும் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அதுதான் மிகவும் முக்கியம்னு சொல்லி இருந்தீங்க. அதற்கு ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் என்பது குறித்தும் மிக தெளிவாக சொல்லி இருந்தீங்க இல்லையா. சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்பாக இப்போது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பும் ஆலோசனை, மாதவிலக்கு முடிந்த பெண்கள் நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுங்க, உடல் எடையை நல்லா பார்த்துங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, சூரியன் வெளிச்சம் படுற மாதிரி வெளியே போங்க, நிறைய பால் குடிங்க, இதே போதும், நல்லா ஆக்டிவாகுங்க, உங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வராமலே இருக்கும். இறுதியாக இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மான நோய் வந்தவர்களுக்கு எந்த மாதிரியான மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுது? மலேசியாவில் நிறைய இருக்கு மருத்துவ சிகிச்சை. ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தவங்களுக்கு முக்காவாசி என்ன நம்ம ஆலோசனை சொல்லுவோம்னா, வீட்டில் டாய்லெட் கிச்சன் இல்லலாம் இந்த வழுக்காமல் இருக்கிறதுக்கு காப்பீட் போடுங்க.
இப்போ நிறைய கடையிலலாம் விற்கிறது வலுக்காமல் இருக்கிறது காப்பீட்டில். ஏன்னா முக்காசி பேர் பார்த்ததுக்கும் வலிக்கு கீழே வந்து கை உடஞ்சி கால் உடஞ்சி இடுப்பு உடஞ்சி வரவங்க இதெல்லாம் வாங்கி போட்டுங்க. ஏன்னா முக்காசி ஒஸ்டியோபோரோசிஸ் பேஷண்ட் வந்து கூட உளுந்த இடம் வந்து ஒன்று கிச்சன் பாத்ரூம் இல்லாட்டி மின்னுக்கு வாசல் கழுவும் போது. ஸோ எங்கெங்கே நிறைய தண்ணி இது வேலை செய்ய போதீங்களோ அங்கே வந்து வலுக்காமல் இருக்கிறதுக்கு காப்பீட் போட்டு வச்சுங்க. ரெண்டாவது வந்து நிறைய இப்போ மருந்துலாம் இருக்குது, மருத்துவத்தை பார்த்து எடுக்கலாம். மூணாவது வந்து போன் டென்சிட்டி ஸ்கேன், 6 மாதம் இல்லாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சால் நல்லது. சரிங்க டாக்டர், இது வரைக்கும் இந்த எலும்பு தேய்மானம் நோய் குறித்து மிக தெளிவான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு எங்களுடைய நன்றி. ஆக நேயர்களே, இது வரைக்கும் ஓஸ்டியோப்ரோசிஸ் அதாவது எலும்பு தேய்மானம் குறித்து பல தகவல்களை தெளிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மருத்துவர் குணசீலன் முத்தையா. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். சரஸ்வதி கன்னியப்பன். யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம், யாவரும் நலம்.